ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வெயில் அர்ஜென்ட்டாக வண்டியில் வெளியில் போகணும். இப்போ நீங்கள் வெயிலேருந்து காப்பாற்றிக்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஆமாம், சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுவீங்க, காட்டன் இல்லைன்னா பிரீத்தபிள் க்ளோத்ஸ் போட்டுப்பீங்க, கண்ணை ப்ரொடெக்ட் பண்ண சன்கிளாசஸ் போட்டுப்பீங்க. ஆமாம், இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க? ஏன்னா உங்களை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயார்படுத்திக்கிறீங்க. இதுதான் அடாப்டேஷன், அதாவது தகவமைப்பு. ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியோ இல்லைனா ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரியோ நம்மளை மாற்றி அமைச்சிக்கிறது தான் அடாப்டேஷன், அதாவது தகவமைப்புன்னு சொல்கிறோம். இப்போ பிளான்ஸும் தான் வாழ்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிக்குது, அதாவது அடாப்டேஷன் பண்ணுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது எப்படியெல்லாம் பண்ணுது, என்னெல்லாம் அடாப்டேஷன் பண்ணுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடாப்டேஷன் ஆஃப் பிளான்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஹேபிடேட் அப்படின்னா என்னென்ன தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதனால் ஃபர்தராக இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷனில் எதெல்லாம் ஹேபிடேட்னு கருதுவோம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி. ஏன்னா ஹேபிடேட் என்பது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் சேர்ந்து வாழும் வாழ்விடம். அடாப்டேஷன் இதோட வரையறை என்னன்னா, ஒரு உயிரினத்தோட பண்பு இல்லைன்னா அதோட சுற்றுச்சூழலில் ஏற்படுற சின்ன மாற்றமோ அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது தான். இதே மாதிரி தாவரங்களும் நிறைய அடாப்டேஷனை மேற்கொள்ளுது. அது இருக்கிற இடத்துல இருக்கிற நீரை பொறுத்து தாவரங்களை மூன்று வகைகளாக பிரிக்கலாம். அது என்னென்ன, அந்த வகையான தாவரங்களோட பண்புகள் என்ன, அது என்ன அடாப்டேஷனை மேற்கொள்ளுதுன்னு பார்க்கலாம். நீர் தாவரங்கள், அதாவது ஹைட்ரோஃபைட்ஸ், வறண்ட நில தாவரங்கள், அதாவது ஜீரோஃபைட்ஸ், இடைநிலை தாவரங்கள், அதாவது மீசோஃபைட்ஸ் அப்படின்னு மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் நீர் தாவரங்கள், அதாவது ஹைட்ரோஃபைட்ஸ்னா நீருக்குள்ள இல்லைனா நீர்நிலை பக்கத்தில் வாழக்கூடிய தாவரங்கள் தான். இந்த தாவரங்கள் நீரோட மேல் பகுதியில் மிதந்துட்டு இருக்கும் அல்லது மூழ்கியோ இருக்கும். இது எங்கெல்லாம் பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, ஏரிகள், கண்மாய்கள், குளங்கள், ஆழமற்ற நீர்நிலைகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் ஆழிகள் போன்ற இடத்துல இது அதிகமாக காணப்படும். இப்போ நமக்கு எப்படி நம்ம வாழ்கிற சூழலில் நிறைய சவால்கள் இருக்கோ, எடுத்துக்காட்டுக்கு ரோட் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, மழை பெய்கிறப்போ கரண்ட் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி நிறைய சவால்கள் இருக்குது. அதே மாதிரி தாவரங்கள்லேயும் நிறைய சவால்கள் இருக்குது. அது என்னெல்லாம்னு இப்போ பார்ப்போம். தேவைக்கு அதிகமாக நீர் இருக்கிறது, நீரோட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தாவரங்கள் சேதமாகிறது, நீரோட அளவு மழை மற்றும் வெயில் காலத்தில் மாறிட்டே இருக்கிறது, நீரில் மிதக்கிற தன்மையை பராமரிக்கிறதே ஒரு சவால் தான். இப்போது இந்த தாவரங்கள் இந்த சவால்களையெல்லாம் எதிர்கொள்ள என்னென்ன அடாப்டேஷன் பண்ணதுன்னு பார்க்கலாம். வேலம் பாசி, அதாவது ஹைட்ரில்லா தாவரங்களில் வேர்கள் முழுசாக வளர்ச்சி அடையாமல் இருக்கும். அதோட தண்டுகள் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இதனால் அது ஸ்பீடாக போகிற தண்ணிலையும் ஈஸியாக மிதக்க முடியும். இதே மாதிரி தான் உல்ஃபியா செடியோட வேர்கள்லையும் சுத்தமாக வளர்ச்சி இருக்காது. இதனால் இந்த உல்ஃபியாவால் தண்ணியில் ஈஸியாக மிதக்க முடியும். லெம்னா அப்படின்ற தாவரத்தில் அதோட உடல் குறைஞ்சி இருக்கும். வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால இந்த தாவரத்தினால தண்ணியோட ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஈடு கொடுத்து மிதக்க முடியும். நீருக்குள்ள முழுகி இருக்கிற இலைகள் இந்த சவால்களை எதிர்கொள்ள குறுகிய இல்லைனா நுண்ணிய பிளவோடு, அதாவது நேரோ அண்ட் ஃபைன்லி டிவைடடாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஹைட்ரில்லா, நீர்ல மிதக்கிற இலைகளுக்கு பெரிய நீட்டு காம்பு இருக்கும். இது மூலமா தண்ணியோட வேகம் அதிகரிச்சாலும் இல்ல தண்ணியோட அளவு குறைஞ்சாலும் இந்த இலைகளால ஈஸியா ஈடு கொடுத்து நவர முடியும். எடுத்துக்காட்டுக்கு லோட்டஸ். சில தாவரங்கள்ல காற்றறை பைகள், அதாவது ஏர் சேம்பர்ஸ் இருக்கும். இது மூலமா அது தண்ணியோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி நவர முடியும். எடுத்துக்காட்டுக்கு ஆகாய தாமரை, அதாவது ஐகோர்னியா. இதில் காற்றறை பை பஞ்சு மாதிரி இருக்கும், இலை காம்புலாம் வீங்கின மாதிரி இருக்கும், அதாவது ஸ்வல்லன் அண்ட் ஸ்பாஞ்சி பீட்டியோலாம் இருக்கும். அடுத்த வகை வறண்ட நில தாவரங்கள், அதாவது ஜெரோஃபைட்ஸ் அப்படின்னா என்ன, அது எந்த மாதிரியான சவால்களை சந்திக்குது, அந்த சவால்களுக்கு எப்படி அடாப்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த தாவரங்கள் குறைஞ்ச நீர் இருக்கிற பாலைவனம் மாதிரி இருக்கிற பகுதிகளில் வாழும். இந்த தாவரங்களுக்கு சிறப்பான உடல் பண்புகள் மற்றும் அமைப்புகள் உருவாக்கிக்கணும்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக நீர் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல வாழ்றதுனால இந்த தாவரங்கள் இந்த நீரெல்லாம் எப்படி சேமித்து வைக்கிறதுன்னு தான் பார்க்கும். இதை யூஸ் பண்ண யுத்திகள்லாம் என்னென்னு பார்ப்போம். நீங்கள் உங்களை ஒரு பாலைவனத்தில் விட்டால் என்னெல்லாம் அடாப்டேஷன் பண்ணிப்பீங்க? வியரிங் காட்டன் க்ளோத்ஸ், கீப்பிங் ஹைட்ரேட்டட், ட்ரிங்கிங் ஃப்ரூட் ஜூசஸ் இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இப்போ இந்த தாவரங்கள்லாம் என்ன பண்ணும்னா, அதோட சுற்றுப்புறத்தில் இருந்து தேவையான தண்ணியை உறிஞ்சிக்கும். அது உறிஞ்சிற தண்ணியை அதோட உறுப்புகளில் சேமித்து வச்சுக்கும். நீராவி போக்கு, அதாவது டிரான்ஸ்பிரேஷனோட வேகத்தை குறைச்சிக்கும். குறைஞ்ச அளவு நீரை பயன்படுத்தும்.
இருந்தாலும் இந்த தாவரங்கள் சில நேரத்துல மேற்கொள்ற அடாப்டேஷன் என்னன்னு பாப்போம். இந்த தாவரங்களுக்கு பொதுவாவே நல்ல நீளமான வேர்கள் இருக்கும். அதனால இந்த வேர்கள் நல்ல மண்ணுக்குள்ள ஊடுருவி போய் நீர் இருக்கிற அடுக்குகள்ல நீரை உரிய தன்மையை பெற்றிருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு எருக்கு, அதாவது கேலோட்ரோபிஸ். சதைப்பற்று, அதாவது சக்குலண்ட் இருக்கிற பேரன்கைமா திசுக்கள்ல இந்த தாவரங்கள் இந்த நீரை சேமிச்சு வச்சிருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சப்பாத்தி கள்ளி, சோற்று கற்றாழை, அதாவது ஒப்பன்ஷியா மற்றும் அலோவேரா. மெழுகு பூசி இருக்கிற சின்ன இலைகள் இருக்கும். இந்த மாதிரி மெழுகு பூசி இருக்கிறது மூலமா அது தன்மேல படுற சூரிய ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த தாவரத்தை ஹீட் ஆகாம வச்சுக்கும். அதே மாதிரி சின்ன இலைகள்ல டிரான்ஸ்பிரேஷன், அதாவது நீராவி போக்கும் கம்மியா தான் நடக்கும். எடுத்துக்காட்டுக்கு கருவேல மரம், அதாவது அக்கேஷியா. சில தாவரங்களோட இலைகள் முட்கள் மாதிரி இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சப்பாத்தி கள்ளி. இந்த வகையை சேர்ந்த தாவரங்கள் தன்னோட வாழ்க்கை சுழற்சியை, அதாவது லைஃப் சைக்கிள, போதுமான அளவு ஈரப்பதம் இருக்கிறப்பே முடிச்சுக்கும். அடுத்து கடைசி வகையான இடைநிலை தாவரங்கள், அதாவது மீசோஃபைட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த தாவரங்கள் அதிகமா நீர் இருக்கிற இடத்துலயோ அல்லது குறைவான நீர் இருக்கிற இடத்துலயோ இருக்காது. இரண்டத்திற்கும் நடுவுல இருக்க நீர்நிலைகள்ல வாழும். இந்த தாவரங்களோட வேர்கள் நல்ல வளர்ச்சி அடைஞ்சி வேர் முடியோட, அதாவது ரூட் கேப்ஸோட இருக்கும். இந்த முடிகள் அந்த வளர்ச்சி அடைகிற வேர்களை மண் அடுக்குக்குள்ள நுழைய ஹெல்ப் பண்ணும். இந்த தாவரங்களோட தண்டுகள் நீராகவும் கிளைகளோடையும் இருக்கும். இதோட இலைகள் அகலமாகவும் தடிச்சும் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நீர் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை. அதனால இலைகள் பெருசா இருந்தா நீராவி போக்கு, அதாவது டிரான்ஸ்பிரேஷன், அன்றாட நடக்கிற மாதிரி நடக்கும். இந்த தாவரங்களோட இலைகளின் மேற்பகுதியில கியூட்டிக்கல் இருக்கும். இந்த கியூட்டிக்கல் என்ன பண்ணும்னா ஈரப்பதத்தை தடுத்து நீரோட இழப்பை தடுக்குது. அதிக காற்று இல்ல வெப்பம் இருக்கிற நேரத்துல இந்த இலைகள் மேல இருக்கிற இலை துளைகள், அதாவது ஸ்டொமேட்டா, தானாவே மூடிக்கும். இது மூலமா நீராவி போக்கு கட்டுப்படுத்துது. மீசோஃபைட்ஸ்க்கு எடுத்துக்காட்டா ரோஸ், சன்ஃபிளவரை சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தாவரங்கள் எப்படி தம் வாழ்ற சூழலுக்கு ஏற்ற மாதிரி அடாப்டேஷன் பண்ணுதுன்னு இன்னைக்கு பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.